அம்பிகை அன்பர்களே, நம்ம இன்று காணவிருக்கும் பதிவு கணபதி வணக்கம். அதாவது கணபதி வழிபாடு, விநாயகர் வழிபாடு. முழு முதற் கடவுளான கணபதியை வழிபட்ட பின்னரே அனைத்து தெய்வங்களையும் தேவதைகளையும் நாம் வழிபாடு செய்ய முடியும், சித்தி செய்ய முடியும், அவருடைய அருளை பரிபூர்ணமாக நாம் பெற முடியும். ஆக கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை, கணபதி எந்திட கலங்கிடும் வல்வினை என்றால் வல்வினை வலிய வினைகள், எப்பேற்பட்ட வினைகளாக இருந்தாலும் அந்த வினைகளெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புத கடவுளே, முழு முதற் கடவுளாக, மூலாதார கடவுளாக, மூலாதார சக்தி என்று சொல்லக்கூடிய குண்டலினி சக்தியில் கணபதி வல்லபை என்ற ஒரு சக்தியாக இயங்கக்கூடிய ஒரு தத்துவார்த்த கடவுளே கணபதி. ஆகவே இந்த முழுமுதற் கடவுளை முதன் முதலில் நாம் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாகவும் வழிபாடு செய்த பின் நம் மற்ற எந்த வழிபாட்டை மேற்கொண்டாலும் அதில் முற்றிலுமாக எந்த வினைகளும் ஏற்படாமல் வினைகளெல்லாம் கலைந்து நமக்கு வெற்றியை அளிக்கக்கூடிய வெற்றி கணபதியாக, வெற்றி விநாயகராக நமக்கு விளங்குவார். ஆகவே நாம் எந்த காரியங்களை செய்ய முற்பட்டாலும் முதலில் ஒரு சிறிய மஞ்சள் பிள்ளையாரோ பசும் சாணியில் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி குங்குமம் சாற்றி வெற்றிலை பார்த்து ஒரு 11 ரூபாய் தட்சணை, ஒரு வெள்ளம் நிவேதனமாக அல்லது 2 பழங்களை நிவேதனமாக, ஏதாவது ஒன்றை நிவேதனமாக வைத்து தூப தீப ஆராதனைகள் செய்து நாம் அவரை வணங்கிய பின் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தில் முழுமையான வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய வெற்றி கணபதியாக இவர் திகழ்வார். ஆகவே இவரை வழிபாடு செய்வதற்குண்டான மந்திரத்தையும் அதற்குண்டான எந்திர முறையையும் நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். அதற்கு முன்பாக அவருக்குண்டான ஒரு மந்திரத்தை பார்ப்போம். ஜெயகணேஷ 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 பாகிமாம், ஜெயகணேஷ 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 ரக்ஷமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேஷ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம், ஜெயகணேஷ 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 பாகிமாம், ஜெயகணேஷ 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 ரக்ஷமாம் என்ற இந்த தோத்திரத்தை, இந்த மந்திரத்தை முடிந்தவரை நீங்கள் ஒரு 108 முறையோ அல்லது 1008 முறையோ உச்சரித்து வந்தால் நமக்கு சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதற்கு கணபதியினுடைய முழுமையான அருளும் பரிபூர்ண ஒரு கீர்த்தியும் நமக்கு கிடைக்கும். ஆகவே இந்த மந்திரத்தை நாம் முறையாக உச்சாரணம் செய்து வர வர நமக்கு வாழ்க்கையில் எண்ணற்ற பலன்கள் கிடைக்கும். ஆகவே ஒரு வளர்பிறை நன்னாளில் சதுர்த்தி அன்றோ அல்லது அமாவாசை என்றோ அல்லது பௌர்ணமி என்றோ துவங்குவது சிறப்பு. பொதுவாக சதுர்த்தி என்று வழிபாடு செய்வது சிறப்பு. ஒரு வாழை இலை வைத்து வாழை இலையில் அவள் பொறி கடலை வெற்றிலை பார்த்து பழம் சுப தீப ஆராதனைகள் இவைகளெல்லாம் செய்து நெய்வேத்தியமாக ஏதாவது பழ வர்க்கங்களையோ சர்க்கரை பொங்கலையோ வெல்லம் ஏதாவது ஒன்றை வைத்து கணபதியை முதலில் வழிபாடு செய்ய வேண்டும். கணபதியினுடைய திருவுருவப்படத்தை வைத்தும் வழிபாடு செய்யலாம். அதைவிட சிறப்பானது பசும் சாணியில் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்புல் சாற்றி குங்குமம் சாற்றி அவருக்கு ஒரு 11 ரூபாய் தட்சணை வைத்து திருவதி பாராதனைகள் செய்து வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பான பயன்களை நமக்கு கொடுக்கும். அப்படி இல்லையெனில் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்தும் வழிபாடு செய்யலாம். அல்லது இவைகளில் இல்லையெனில் பித்தளையில் வெண்கலத்தில் இருக்கக்கூடிய உலோகங்களில் இருக்கக்கூடிய கையடக்கம் சிறிய விநாயகராக வாங்கி கூட நீங்கள் வைத்து அவருக்கு திருவதி வாரணை செய்து வணங்கி வரலாம். அல்லது கணபதியினுடைய திருவுருவப்படத்தை வைத்தும் வழிபாடு செய்யலாம். அதற்கடுத்து நான் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாக கருதப்படுகிறது. ஏனெனில் இதில் சில பீஜாட்சரங்கள் இருக்கிறது. இந்த பீஜாட்சரங்கள் பல்வேறு வகைகளில் நமக்கு நன்மை புரியக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதற்குண்டான மந்திரத்தையும் இப்பொழுது பார்ப்போம். ஓம் கிளி சிங், ஓம் ரிங் அவ், ஓம் ஸ்ரீ கிளி, ஓம் கிளி சங், ஓம் ரிங் கிளி, ஓம் ஸ்ரீ ரீம், ஓம் ரிங் ஹம், ஓம் கிளி அங் என்று இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நீங்கள்
ஒரு 1008 முறை உச்சாடனம் செய்து வர வேண்டும். இவ்வாறு உச்சாடனம் செய்ய 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 நமக்கு அற்புத சக்தி கிடைக்கும். அதாவது கணபதியினுடைய பூரண அருள் நமக்கு கிடைக்கும். அறிவு, ஆற்றல், ஞானம், தெளிவு, தெளிவற்ற சிந்தனைகள், தெளிவற்ற செயல்கள், இவைகளெல்லாம் விலகி நல்ல செயல்களும் நல்ல குணங்களும் நல்ல அறிவும் ஞானமும் புகழும் கீர்த்தியும் இவைகளெல்லாம் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒப்பற்ற தெய்வமே இந்த கணபதி. ஆகவே இந்த பீஜாட்சர மந்திரங்களை ஓம் க்ளீம் சிங், ஓம் ரீம் ஔ, ஓம் ஸ்ரீ க்ளீ, ஓம் க்ளீ சங், ஓம் ரீம் க்ளீ, ஓம் ஸ்ரீ ரீம், ஓம் ரீம் ஹம், ஓம் க்ளீ அங் என்று இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் இதையே முறையாக மீண்டும் 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 தொடர்ந்து நீங்கள் குறைந்தது 108 முறை அல்லது 1008 முறையாவது தொடர்ந்து உச்சாரணம் செய்து வாருங்கள். இதற்குண்டான எந்திரமானது இப்பொழுது நான் கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு தாம்பலத்தட்டில் விதுதியை நன்றாக பரப்பி அந்த விதுதியில் இந்த எந்திரத்தை வெற்றியினுடைய காம்பினாலோ அல்லது நம்ம ஊதுபத்தியினுடைய அந்த குச்சியினாலோ இந்த எந்திரத்தை எழுதி கொள்ளுங்கள். இந்த எந்திரத்தை எழுதி கொண்டு இந்த திருநீற்றை நாம் பார்த்து இந்த மந்திரங்களை உச்சாரணம் செய்து வர வேண்டும். இதற்கு வாசமிக்க மலர்களையும் தூவி நாம் உச்சாரணம் செய்து வரலாம். இவ்வாறு நீங்கள் உச்சாரணம் செய்து 1008 உருக்களுக்கு மேலாக ஏற்றி சித்தி செய்து கொண்டால் இந்த திருநீற்றை எடுத்து நீங்கள் யாருக்கு என்ன காரியம் ஆக வேண்டுமோ, நமக்கு என்ன காரியம் ஆக வேண்டுமோ, அப்பொழுது இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு 11 முறையாவது கூறிவிட்டு நீங்கள் அந்த காரியங்களை செய்யும் பொழுதோ அல்லது எங்காவது யாருக்காவது ஏதாவது ஒரு செயலை பொறுத்து நாம் வாங்கும் பொழுதோ இல்லை கொடுக்கும் பொழுதோ பிறரிடம் இருந்து நாம் பெறும் பொழுதோ இந்த திருநெற்றை இட்டுக்கொண்டு நாம் சென்றால் அந்த காரியம் எளிதில் வெற்றியடையும். ஆகவே இந்த திருநீறு எல்லா வகையிலும் நமக்கு நன்மையை பயக்கக்கூடியது. ஆகவே இந்த திருநீரை நாம் வெற்றியில் இட்டுக்கொண்டு சென்றால் அந்த காரியங்கள் வெற்றியடையும், எந்த தடைகளும் வராது, சுபமான சுபமங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் நம் வீட்டில் நடைபெறும். தடைப்பட்ட அது திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு மனை தொழில் ரீதியாக எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்க்க முடியாத பல வழக்குகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் தீர்த்து நமக்கு தடைகளெல்லாம் அகற்றி நமக்கு நற்பயன்களை அளிக்கக்கூடிய கணபதியே இந்த விநாயகர். இந்த கணபதி கணபதி வழிபாடு என்பது அனைத்திலும் பொதுவானதே. ஆகவே கணபதியை பல்வேறு வடிவங்களில் நாம் வணங்கலாம். சோடச கணபதி என்று 16 வகை கணபதிகள் இருக்கிறார்கள். ஆக கணபதி என்றால் ஒன்றுதான், அது நம்மளுடைய மூலாதார சக்கரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்ம சக்தி. அந்த சக்தியை நாம் எவ்வாறு எழுப்பி நம்முடைய சகஸ்காரத்தில் நாம் சேர்க்கிறோமோ அதுதான் தத்துவார்த்தம். ஆகவே ஒரு தத்துவார்த்த கடவுள் நீங்கள் இப்படி இந்த எந்திரம் மூலமாக இந்த திருநீற்றில் அந்த எந்திரத்தை வரைந்து உச்சாரணம் செய்து இந்த திருநீற்றை வைத்தே நாம் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும். அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஆகவே மன சுத்தியோடு நீங்கள் இதை செய்யுங்கள். அப்படி செய்கிறீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லாவித பயன்களும் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய ஜாதக ரீதியாக கேது நமக்கு நீச்சமாக இருந்தால், அதாவது கேது என்று சொல்லக்கூடிய அந்த கிரகமானது உங்களுடைய ஜாதக ரீதியாக 5ஆம் இடத்திலோ 9ஆம் இடத்திலையோ பாக்கிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இருந்து அது நிச்சமடைந்திருந்தால், அவ்வாறு தோஷமடைந்திருந்தால் இந்த கணபதியை நாம் வழிபாடு செய்யும் பொழுது கணபதியினுடைய அதாவது கேதுவினுடைய அதிபதி கணபதி. ஆகவே கணபதியை வழிபாடு பண்ணும்போது கேதுவினுடைய தோஷம் முற்றிலும் நீங்கும். கேது என்பவன் மோட்சக்காரகன் என்று சொல்லக்கூடிய ஞானத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம். ஆகவே இவரை வழிபாடு செல்லும் போது நமக்கு உலக ஞானத்தை எல்லாம் கொடுத்து நமக்கு ஒரு அறிவார்ந்த ஒரு நபராக நம்மை மாற்றக்கூடியவராக இருப்பார். ஆகவே ஞானத்தை நமக்கு அளித்து எல்லா வகையிலும் சிறப்பை அளிக்கக்கூடிய இந்த கணபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம்
மென்மேலும் எல்லா பலன்களும் வளங்களும் பெற்று வாழ்வீர்கள். ஆகவே நான் சொல்லக்கூடிய இந்த எந்திரத்தை, கொடுக்கக்கூடிய இந்த எந்திரத்தை விடுதியில் எழுதி நான் சொன்னக்கூடிய இந்த மந்திரத்தை தினமும் நீங்கள் உச்சாரணம் செய்து வாருங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் எண்ணற்ற பயன்களை பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று கணபதியுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வாழ்வீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.